ஜோதிட தகவலில் நவகிரகங்களும் உடல் ஆரோக்கியம் பற்றி பேசி வருகிறேன். நவகிரகங்களில் எல்லா கிரகத்தை பற்றியும் தினமும் ஒரு கிரகத்தை பற்றி பேசினேன். தற்போது உங்களுக்காக சர்வ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சர்வ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். நவகிரகங்களில் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடியது ராகு கேது. இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகமும் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் என்ன என்பதனை அறிந்திடுவதில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். பொதுவாக ராகு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு பார்க்கின்ற பொழுது தொழுநோய், மூளையில் பாதிப்பு, இருதய கோளாறு, நெருப்பால் கண்டம், விஷத்தால் கண்டம், எதிரிகளால் பிரச்சனை, விபத்தால் கண்டம், மனச்சோர்வு, தோல் வியாதி, மிருகங்களால் கண்டம், அஜீர்ண கோளாறு, ஒரு சிலருக்கு புற்றுநோய், தவறான பழக்க வழக்கங்களால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்று சூரியன் ராகு சேர்க்கப்பெற்று லக்னத்துக்கு 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால், 5ஆம் வீட்டில் சூரியன் இருந்து சூரியனோட ராகு இருந்தாலோ, 4ல சூரியன் இருந்து சூரியனோட ராகு இருந்தாலோ, காலபுருஷபடி பார்த்தீங்கன்றால் கடகராசி சிம்ம ராசியில் சூரியனோட ராகு இருந்தாலோ, அடுத்து குறிப்பாக 8ஆம் வீட்டில் சூரியனோட ராகு இருந்தாலும் அவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக ஒருத்தருக்கு ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக ராகு செவ்வாய் தான் இரத்த ஓட்டத்துக்கு காரகன். அந்த இரத்த ஓட்டத்துக்கு காரகனான செவ்வாய் கூட ராகு சேர்கின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்றால் இரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், இரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் காரணமாக ஏதாவது ஒரு தேவையில்லாத சிக்கல்லாம் கூட ஏற்படும். அதிலும் குறிப்பாக பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்றால் உங்களுக்கு இரத்த கோளாறு, இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு புற்றுநோயெலாம் ஏற்படுறது, பொதுவாக வந்து கடுமையான பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே 5ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ, 5ஆம் அதிபதியோடு ராகு சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கென்றால் வயிறு கோளாறு, அஜீர்ண கோளாறுகள், அது மட்டும் இல்லாமல் உணவால் பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஜென்ரலாக பொதுவாக குருவும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தாலோ, குரு ராகு ஒருத்தர் ஜாதகத்தில் இணைஞ்சிருந்து ஒரு சாதகமில்லாத ஸ்தானத்தில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படும். ராகு தாங்க உங்களுக்கு வந்து தவறான பழக்க வழக்கத்துக்கு மிக மிக ஒரு முக்கிய கிரகங்க. ஒரு நபர் தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறாருன்னா அது வந்து ராகுவோட ஆதிக்கம் இல்லாமல் ஏற்படாது. எந்த ஒரு ஜாதகத்தில் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவோடு தொடர்பு இருந்தாலும், ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அடுத்து எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுக்கு பக்கத்தில் ராகு இருக்கோ, சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்கோ, அவங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சந்திரன் ராகு சேர்க்க இருக்கிறவங்க ராகு வந்து ஒரு சில சாதகமில்லாத ஸ்தானத்திலிருந்து கிரக சேர்க்கையோடு இருக்கிறவங்களுக்கு மது பழக்கம், மது பழக்கத்தால் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அடுத்து ஒரு ஜாதகத்தில், எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கோ, சுக்கரனுக்கு மிக அருகில் இருக்குதோ, சுக்கரன் ராகு தொடர்போடு இருக்கோ, 7ஆம் அதிபதி தொடர்போடு ராகு இருக்கோ, அவங்களுக்கு வந்து தவறான பெண் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் ராகுவோடைய தொடர்பு சுக்கரனுக்கோ 7ஆம் அதிபதிக்கோ இருந்து ராகு புத்தி வருகின்ற பொழுது ஒரு இரகசிய நட்புகள் ஏற்பட்டு இரகசிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இரகசிய பெண் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படுகிறது. அந்த கிரக அமைப்பை பொறுத்து அதன் காரணமாக ஏதாவது நோய் ஏற்படுமா, அதன் காரணமாக ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுமா என்பது அதுக்கு அடுத்த சமாச்சாரம். ஆனால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறது வந்து ராகுவால் தான் ஏற்படுறது. வெளியில் சொல்ல முடியாத நிகழ்வுகள் ஏற்படுறதுலாம் ராகுவால் தான் ஏற்படுறது.
ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து சனி சேர்க்கப்பெற்றோ செவ்வாய் சேர்க்கப்பெற்றோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு விபத்து ஜாதகம்னே சொல்லுவோம். எந்த ஒரு ஜாதகத்தில் 6-8 சனி செவ்வாய் சேர்க்கப்பெற்று ராகு இருக்காரோ, ஏதாவது 2 கிரகத்தில் 1 கிரக சேர்க்கையோடு இருந்து 1 கிரக பார்வையோடு இருக்கிறதோ அவங்க வந்து விபத்து ஜாதகம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு ராகு திசை நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு எதிர்பாராத விபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய கிரகம், ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகுன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து சனி அல்லது செவ்வாய் சேர்க்கப்பெற்று 6-8 இருந்தாலும், 6-8 தொடர்போடு இருந்தாலும், விருச்சிக ராசியில் இருந்தாலும், கன்னி ராசியில் இருந்தாலும், அப்படிப்பட்ட நேயர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விபத்தே பார்த்திங்கன்னா எதிர்பாராத விபத்தாகவும் ஒரு அகோரமான ஒரு விபத்தாகவும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அந்த அகோரமான விபத்திலிருந்து தப்பிப்பாங்களா இல்லையா என்பது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக சேர்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆனால் வந்து ராகு வந்து 6-8 ராகு திசை நடைபெற்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், விபத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக ராகு பகவான் ஒரு நல்ல இடத்துல நல்ல கிரக பார்வையோடு இருந்துட்டால் நல்லது. ராகு பகவான் கொஞ்சம் பலகீனமாக இருந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து சில கிரக சேர்க்கையோடு இருந்து 6 வீட்லேயோ 8 வீட்லேயோ இருந்தாலும், ஒரு பலகீனமான கிரகத்தோடு ராகு பகவான் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குது. பொதுவாக ராகு வந்து ஒரு கிரகத்தை பாதித்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுது, ராகுவோட புக்தி நடக்கின்ற பொழுது, அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத வந்து உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்று ராகு நட்சத்திர செவ்வாய் இருந்து அது போல காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படுது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதகத்தில் ராகுவால் உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை விட குறிப்பாக வந்து மாற்று மருந்துகள், ஆயுர்வேதி மெடிசன், சித்தா மெடிசன் போன்றவை வந்து சற்று வந்து உடல் முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறது. பொதுக்கு தொடர்புடைய அமைப்பு கொண்டவங்களுக்கு, ராகுவின் தசாபுத்தி நடைபெறுகின்றவங்களுக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை வந்து எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ டெஸ்ட் பண்ணாலும் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க, டெஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் வந்து உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வந்து இந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீக்கிரமாக வந்து டயக்னைஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட கிரகம் ராகு பகவான். ராகு ஒரு ஜாதகத்தில் சாதகமில்லாத இடத்துல இருந்தால் இயற்கை உணவுகளை உட்கொள்வது, கோபப்படாமல் இருக்கிறது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேர்களை இதுவரை ராகுவால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.